இன்னைக்கு நம்ம பார்க்க போற கணக்கு கூட்டு வட்டி முறையில் ஒரு தொகையானது 2 ஆண்டுகளில் 4500 ஆகவும் 4 ஆண்டுகளில் 6750 ஆகவும் கிடைக்கிறது எனில் அந்த தொகை என்ன? இந்த கேள்வியில கூட்டு வட்டி முறை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கூட்டு வட்டி முறையில கூடுதல் தொகை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா P 1 + R/100 n = A. இதில் 4 ஆண்டுகளில் 6750 கிடைக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் ஃபஸ்ட்டு அதை இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ண போகிறேன். பி அப்படியே பியாகவே இருக்கட்டும். 1 + R/100 என்னுக்கு பதிலாக 4 ஆண்டுகள், ஸோ 4, ஏங்கிறது 6750. இப்போ அடுத்தது 2 ஆண்டுகளில் 4500 அப்படிங்கிறத அதே ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுறேன். P 1 + R/100 2 = 4500. இப்போ இது ரெண்டுத்தையுமே நான் கேன்சல் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு P-ஐயும் அடிக்கலாம். அடுத்தது இங்கே உள்ள ஒரு ஜீரோவுக்கு ஒரு ஜீரோவை கேன்சல் பண்ணிடலாம். இப்போது 5வது வாய்ப்பால் அடிக்கிறேன். 9545 0 அப்படியே இருக்கட்டும். இங்கேயும் 5வது வாய்ப்பால் அடிக்கிறேன். 135 கிடைக்கும். இப்போ நான் இதை 9வது வாய்ப்பால் அடிக்கிறேன், 10 வாட்டி வரும். இதை 9வது வாய்ப்பால் அடிக்கிறேன், 15 வாட்டி வரும். இப்போ திரும்ப 5வது வாய்ப்பால் அடிக்கிறேன், 3 × 5 = 15 2 × 10. அதே போல் இங்கே 1 + R/100 2 இந்த ஹோல் பவர் 4 அடித்தா இங்கே ஹோல் ஸ்கொயர் பாக்கி இருக்கும். ஸோ நமக்கு 1 + R/100 2 = 3/2 அப்படின்னு கிடச்சிருக்கு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த ஃபார்முலாவில் இப்போ கிடைச்சதை அப்ளை பண்ண போகிறேன். இந்த ஃபார்முலாவில் இந்த 2 ஆண்டுகள் 4500 மாறுகிறதுன்னு சொல்லியிருக்காங்கள, அதை அப்ளை பண்ணி எடுத்துக்கிறேன். P 1 + R/100 2 = 4500. இதில் இந்த 1 + R/100 2 பதிலாக நாம் 3/2 கண்டுபிடிச்சு வச்சுருக்கோம். ஸோ P 3/2 = 4500. பி அப்படியே இருக்கட்டும், 4500 அப்படியே இருக்கட்டும். இந்த 3/2 = அந்த பக்கம் போனால் 2/3 மாறிடும். 3 இதை அடிக்கிறேன், 15 × 3 = 45 2 0 அப்படியே இருக்கட்டும். 15 2 பெருக்கினா 30 கிடைக்கும். அந்த 2 0 அப்படியே போட்டுப்போம். ஸோ பியினுடைய மதிப்பு 3000, அதாவது அசல் தொகையானது 3000 ரூபாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இதே போன்ற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கணும் அப்படின்னா மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட மட்டும் இல்லாமல் உங்களுடைய கணித சந்தேகங்களை மறக்காம டெலிகிராம் ஆப்பில் கோல்டன் மேக்ஸ் அப்படிங்கிற பக்கத்தில் பதிவிடுங்க. கண்டிப்பாக உங்களுடைய சந்தேகத்துக்கான பதில் இங்கே வீடியோவாக வெளியிடப்படும். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.